மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இனி நம்ம கிச்சன்ல நானும் அப்துல்லும் சேர்ந்து 1 கிலோ ஆம்பூர் மட்டன் பிரியாணி ஜீரா சம்பா ரைஸ் வச்சு செய்ய போறோம். அதோ ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம். ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுப்போம். சூப்பர் அப்துல். அதுக்கப்புறம் சட்டியை வச்சுப்போம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். நாங்கள் ரெண்டு பேர் வரத்துக்கு முன்னாடி இந்த அரிசியை 1 கிலோ ஜீரா சம்பா ரைஸ் 2 தண்ணி வாஷ் பண்ணி சிந்திட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி ஓரமாக வச்சுட்டோம். இப்போ இது சூடாகிட்டு இருக்கு. ஆமாம், நெய். ஃபஸ்ட் நெய்யா? ஆமாம், 100 கிராம் ஊற்றுங்க. சிக்கனுக்கும் மட்டனுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க. அத்தன்டிக்கான ரெசிபி தான். தைரியமாக ட்ரை பண்ணலாம். 5 ஏலக்காய் போடலாமா? தாராளமாக போடலாம் பாய். ஏன்னா சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கும் ஆம்பூர் பிரியாணிக்கும் கொஞ்சம் வந்து இந்த பட்டக்கிராம்பு ஏலக்காய்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும். ஒரு 5-6 பட்டத்துண்டு. ஓகே, போட்டேன். லவங்கம் ஒரு 10. ஓ, லவங்கம், சாரி, லவங்கம் தான் ஏலக்காய் போட்டாச்சு. அப்படி இது என்ன பண்ணலாம், அப்படியே நெய்யில் இப்படி பிரட்டிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் எண்ணெய் ஊற்றிடுறேன். நெய் 100 சேர்த்தும், பட்டக்கிராம்பு ஏலக்காய் போட்டும், 150 ஆயில் சேர்த்துக்கலாம். எனி ஆயில் இதில் மார்க் போட்டிருக்காங்க, அதனால் கரெக்டாக போட்டுக்கிறேங்க. ரைட், 150 ஆயிலை ஊற்றிட்டோம். ஆயில் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணால் பெஸ்ட். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் ரைஸ் பிராண்ட் ஆயில், அதுக்கப்புறம் தான் ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயில். கடல் எண்ணெயில் பிரியாணி செஞ்சாலே ஒரு தனி ஃப்ளேவர் அப்துல், சூப்பராக இருக்கும். ஹெல்தியோ? ஆமாம், கடல் எண்ணெய் என்னென்ன ஹெல்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு ஜாயின்ட்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. கடலை வந்து ரொம்ப நல்லது. நம்ம சின்ன வயசுலலாம் கடல் எண்ணெய் தானே அதிகமாக சாப்பிடுவோம். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் இப்போ வந்து தானே சூடாயிடுச்சுல்ல. வெங்காயம் 450 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 6-7. 450-500 கிராம் இருக்கும் இது. ஏன்னா ஆம்பூர் மெத்தடில் வந்து கொஞ்சம் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இது நல்லா செவக்கணும் அப்துல். இப்போ ஃப்ளேம் வந்து ஹையில் தானே இருக்குது? ஹையில் தான் இருக்குது, ஃப்ளேம் ஹையில் இருக்குது. இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்துல், வெங்காயம் செவந்துருச்சா? இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி செவக்கும் பொழுது பூண்டு போடுங்க அப்துல். பூண்டு தனியாக தானே அரைச்சி வச்சுருக்கோம்? ஆமாம், 100 கிராம் பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேப் அதை போட்டு இதில் பரட்டிகிட்டே இருக்கணும் அப்துல். ஃப்ளேம் லோ பண்ணிடலாம். ஓகே, ஃப்ளேம் லோ பண்ணால் தான் நம்ம ஒன்றுனா போட்டு தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வேறு ஏதாவது கருகும் இன்னொரு ஐட்டம் போடுறதுக்குள்ளே. ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக. அதே நேரத்தில் வந்து மேலே எண்ணெயும் தெரிக்கும் அப்துல். வேறு இன்றைக்கி பிராண்ட் நியூ ஷர்ட் போட்டு வந்துருக்காரு, அவர் மேலே தெரிக்காமல் பார்த்துக்கிறது என்னோடய கடமை. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆயிலில் போய் அந்த பூண்டு மிக்ஸ் ஆகி நல்ல வறுவலாகணும். பூண்டு வாசனே வந்து தனியாக வருது. தூக்குதா? இது என்ன பிரியாணி? ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் மட்டன். ஆ, மறந்துட்டு அப்புறம் சென்னை மாதிரி செஞ்சிட போகிறீங்க நீங்கள் பாட்டு. ஒரு நிமிஷம் பரட்டி இருப்போம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுங்க அப்துல். கொத்தமல்லி ஒரு 5 விரலுக்கு அடங்குற மாதிரி, 1 கட்டில் கால் வாசி தாளிங்க அப்துல். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு பரட்டுங்க. கொத்தமல்லி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்துல் வதக்கிட்டே இருந்தார். அடுத்தது வந்து புதினா, பச்சை மிளகாய் போட்டுருங்க அப்துல். புதினா வந்து 5 விரலில் கடங்குற மாதிரி, அதான் கால் கட்டு. பச்சை மிளகாய் சின்ன சின்ன மிளகாயை 5 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தது ஒரு 3 மூட்டை சேர்த்துக்கோங்க. இதையும் பெருட்டுங்க அப்துல். புதினா போட்டு லேசாக மிக்ஸ் ஆனால் போதும். இஞ்சி போடுங்க அப்துல். தனியாக இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், 100 கிராம். நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு வந்து உரிச்சா அப்படின்னு கேட்பீங்க. வெயிட்டில் பூண்டு அப்படியே எடை போட்டு 100 கிராம் எடுத்துகிட்டு அப்புறம் உரிச்சிடணும். இஞ்சியும் அதே மாதிரி 100 கிராம் எடை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உரிச்சிக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் வெயிட்டில் நீங்கள் பார்க்கும்போது 450-500 வருது இல்லையா, அதை வந்து வெயிட் போட்டு 450 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் உரிச்சிக்கோங்க. சூப்பர் பாய், வேறு லெவல் பாய். இல்லை, நிறைய அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸில் டவுட்ஸ் கேட்குறாங்க. மிளகாய் போடுங்க அப்துல். போடுங்க அப்துல், நான் போடுறேன், நீங்கள் இது பண்ணுங்கள். இது வந்து ஒரு 12-13 காஞ்ச மிளகாய் வாஷ் பண்ணி லைட்டாக அதில் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன் மிக்சியில். போடலாமா? கணக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வரும். மிளகாய்த்தூளே தேவையில்லை? தேவையில்லை, இதே போதும். அதே நேரத்தில் உப்பு 1.5 டேபிள்ஸ்பூன், சால்ட். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கறியெல்லாம் போட்டு வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம், பத்தலைன்னா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம் அப்துல். 400-450 கிராம் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். ஏன்னா தக்காளி வந்து பெருசு பெருசாக வரக்கூடாது சாப்பிடும்போது ஆம்பூர் பிரியாணியில். ஆமாம், தக்காளி தெரியாது. ஆமாம்,
தக்காளி நல்ல மசிற வரைக்கும் கரட்டிக்கிட்டு வதக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம் வச்சலாமா? அப்துல் தக்காளி மசிஞ்சிருச்சு போல இருக்கு. மசிஞ்சிருச்சு பாய், தயிர் போடல பாய். போடுங்க 250 ml. எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட் அதிகம் தாங்க மசாலா இதில். தக்காளி, வெங்காயம், ஆயில், தயிர், சென்னை பிரியாணியோட. ஆனால் மசாலாவும் தெரியாது. தெரியாது, அதான் ஃபுல்லாக கரைச்சிருவாங்க. கரைச்சிருவாங்க. ம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சென்னை பிரியாணி சிக்கன் பிரியாணி போட்டு 10 மில்லியனுக்கு மேலே போயிருக்கு. ஆமாங்க. ஓகே, சான்சல் அது வந்து நல்ல நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி வந்து கமெண்ட்ஸ் வந்து சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே. யார் நாங்கள் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு டைமே பிரியாணியை செய்ய யோசித்தோம், பார்த்தோம், அந்த வீடியோவை பார்த்து செஞ்சோம். அவுட்புட் வேறு லெவலுங்க, மேரேஜ் ஸ்டைலில் இருந்தது அப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். பா, நம்ம சொல்லி கொடுத்து அவங்க செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கும் ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு. அப்துல், தயிர் போட்டு மட்டன் போடணும். அடுத்தது தயிர் போட்டு ரொம்ப நேரம்லாம் கேட்கல, சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் பரட்டிக்கோங்க. மட்டன் 1 kg மட்டன் அப்துல் கையால் வெட்டினார், என் கையால் வாஷ் பண்ண, இப்போ மறுபடியும் இவர் கையால் போட போகிறார். இல்லை தண்ணி இருந்தால் எடுத்துக்கலாம். கீழே லேசாக தண்ணி இருக்கும், அது என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் கொஞ்சம் கீழே தண்ணி நிற்கும். இந்தாங்க அப்துல், அப்படியே பரட்டுங்க. மசாலாவோடு சேர்த்து மட்டனை நல்லா பரட்டுங்க. நானும் அப்துல்லும் நோன்பு திறந்துட்டு அதிகமாக எதுவுமே சாப்பிடல, வெறும் ஜூஸ் தான் சாப்பிட்டோம். ஏன்னா எப்படியும் இந்த பிரியாணி செய்ய போகிறோம், சாப்பிட்றலாம் அப்படின்னு தான். சாப்பிட போகிறோம். ஆனால் பசிக்குது இல்லை உங்களுக்கு? நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டு காட்டுறோம். அப்துல், மட்டன் எப்படி மசாலாவில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்கு. ஆமாம், நம்ம வந்து ஆம்பூர் ஸ்டைலில் வந்து சீர சம்பா வச்சு சிக்கன் பிரியாணியும் போட்டோம், அதுக்கும் கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ். சேம் ஆம்பூர் அந்த டேஸ்ட்லேயே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அதுவும் சூப்பர். வேற எல்லா பிரியாணியும் இருக்குங்க உங்களுக்கு. நம்ம சேனல் போனீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி, சீர சம்பாவில் மட்டன் பிரியாணி, பாஸ்மதியில் சிக்கன், அப்புறம் சீர சம்பாவில் சிக்கன், வடித்து செஞ்சது, வடிக்காமல் செஞ்சது, எல்லாமே இருக்கும். 1 கிலோ செய்யறதுனாலும் இருக்குது, 1/2 கிலோ செய்யறதுனாலும் இருக்குது இருக்குது. அதே நேரத்தில் வெஜ் பிரியாணி இருக்குது, இருக்குது மஷ்ரூம் பிரியாணி இருக்குது, ப்ரான் பிரியாணி இருக்குது, ஃபிஷ் பிரியாணி இருக்குது, எல்லாம் பிரியாணி இருக்குது. வேறு என்ன பிரியாணி இருக்குது யோசிங்க. யோசிக்கிறதுக்குள்ளே நான் தண்ணி ஊற்றிடுறேன். அப்துல், கறியை இதிலேயே போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பரட்டிக்கிட்டே இருந்தோன்னா தெரில பரட்டி. நாங்கள்லாம் சென்னை மாஸ்டருங்க. ஸோ ஆம்பூர் பிரியாணி செய்யும்போது ஓகே, இதில் வந்து 800 ml தண்ணி, 800 ml தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு பக்கத்தில் இருக்கிற அடுப்பையும் பற்ற வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து வடிச்சு போட போகிறோம். எஸ், இதில் 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, இதில் ஒரு தட்டு மூடி, லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் தண்ணி, மசாலா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மசாலா நல்லா கொதிக்கும் பொழுது மசாலாவை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு தண்ணியை ஹை ஃப்ளேம் வச்சிடணும். சூப்பர் பாய், கேஸ் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதுக்காக வரை. இந்த கறியை போட்டு தண்ணியை ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சோம், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சுது. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டோம். நடுவில் திறந்து கிண்ட கூட இல்லை, ஏன்னா தண்ணி நிறைய இருக்கிறதுனால அடி பிடிக்காது. பிடிக்காது, பயப்படாமல் இருக்கு. இப்போ திறப்போம். அதே நேரத்தில் தண்ணியும் திறப்போம். இது ஒரு கிண்டு கிண்டவா? ஆ, கிண்டுங்க அப்துல். ஓகே, இப்போ உப்பு போட்டுடலாம். 2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் சால்ட் சேர்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அரிசி தண்ணியை வந்து வடித்தாச்சு. ஆமாம், ரைஸ்லேருந்து தண்ணியை வடித்து இப்போ தான் வடித்தோம் ஜஸ்ட். தண்ணியை வந்து இந்த அரிசியிலேருந்து தண்ணி வடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் உப்பு போட்டுட்டு இந்த அரிசியை போடணும். இதை அப்படியே லேசாக பரட்டி விடணும். ஃப்ளேம் ஹையில் இருக்கு, உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, 2 டேபிள்ஸ்பூன். நம்ம சொன்ன தண்ணி அளவுக்கு 1 கிலோ ரைஸ்க்கு இந்த உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தொண்டைக்கு லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் வரும். இப்போ அடுத்தது மசாலாவுக்கு போயிடலாம். மசாலாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம், கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இதுவும் உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது, காரமும் பர்ஃபெக்டாக இருக்குது, புளிப்பு மட்டும் லேசாக கம்மியாக இருக்குது. ஒரு லெமன் நம்ம கட் பண்ணி புளிஞ்சு வச்சுருக்கோம், ஃபைனலில் தான் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இதை ஊற்றணும். லெமன் லெமன் கட்டாயம் பிரியாணிக்கு ஊற்றி தான் ஆகணும்லாம் கிடையாது. இப்போ ஊற்றிருங்க அப்துல். நம்ம சேர்த்த தயிர் வந்து இனிப்பான தயிர் போல இருக்குது.
அதனால தான் தேவைப்படும் வரல. எஸ் சேர்த்துட்டு இப்படி கிண்டிப்போம். அடுத்தது ரைஸ் கிட்டே போயிடுவோம். ஆனால் ரைஸ் வந்து உஷாராக நம்ம பார்த்துக்கணும், குழஞ்சிடக்கூடாது. ஏன்னா சீரக சம்பா. ஆமாம், ரைஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். சீரக சம்பா ரைஸில் அரிசி மாதிரியே இருந்தால் விட்டுறணும். அமுங்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், உடையாமல் அது ப்ரெஸ் ஆச்சுன்னா ரெடின்னு அர்த்தம், வடிச்சிட வேண்டியதான். இது இன்னும் ரெடி ஆகலை. ஓகே, அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி சின்ன சின்னது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நம்ம பொறுமையாக தான் வந்து கையாளணும். ஓகே, இப்போ இது ப்ரெஸ் ஆகுது. எப்படி ப்ரெஸ் ஆகுதுன்னு காமிச்சிடலாமா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி அமுக்கும் பொழுது ப்ரெஸ் ஆகும். அப்துல், அடுப்பு அணைச்சிருவோம், வடிச்சிருவோம், ரைஸை வடிச்சிருவோம். பொறுமையாக பார்த்து பவ்யமாக பண்ணுங்க. அப்துல் ரைஸ் வடிச்சிட்டாரு. ரைஸ் சூடாக இருக்கு பாருங்க. ரைஸை வந்து ஆற விடக்கூடாது. ஒரு கலக்கிடணும். இந்த மசாலாவும் சூடாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த ரைஸும் சூடாக உடனே கொட்டணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரைஸை வடித்து வச்சுருவாங்க முதலே பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சு. நம்ம வடிச்சு வச்சுட்டா ஈஸியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஆறி போயிருந்து மசாலா சூடாக இருந்தாலும் என்ன ஆகும், ரைஸ் போய் சக் பண்ணாது. ஏன்னா அது சில்லுன்னு இருக்கும். எப்படி மசாலா சக் பண்ணுவோம், கடைசியில் தண்ணி நிற்கும். ஓகே, இப்போ அரிசியை அப்படியே சென்டரில் கொட்டுவோம். நம்ம ரைஸ் சென்டரில் போடும்பொழுது இந்த மட்டன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நாலா பக்கம் செதறி கரெக்டாக இருக்கும். ரவுண்டாக நம்ம ஓரமாக போட்டோம்னா எல்லா மட்டனும் ஒரு சைடு போயிடும். நம்ம சாப்பாடு கழட்டும் போது என்ன ஆகும், என்னடா இந்த சைடு மட்டனே இல்லையேன்னு நம்ம தேடுவோம். எல்லா சைடும் கிண்டி என்ன பண்ணுவோம், சாப்பாடை ஆற வச்சு சாப்பாடை ரைஸை உடச்சி அப்படியே ரைஸை பரப்பி விட்டுருவோம். ரைஸ் போட்டோடனே பார்த்தீங்களா, அரிசிக்கும் மசாலாவுக்கும் லெவலாக இருக்குது. அப்படி லெவலாக இல்லை, ரைஸ் வந்து மேலே இருக்குது, மசாலா கீழே போயிடுச்சு, கொஞ்சம் சுண்டிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றுங்க. ரைஸுக்கும் மசாலாவும் கரெக்டாக வந்ததுன்னா மூடிடும். அவ்வளோதான், நம்ம மூடிட்டோம், வச்சிட்டோம். ஃப்ளேம் ஹை. 2 நிமிஷத்துலேயே இந்த சைடில் இந்த ஆவி வரும். வந்த உடனே லோ ஃப்ளேம் பண்ணி 15 நிமிஷம் விட்டுறணும். ஜீரா சம்பா ரைஸ்க்கு 15 நிமிஷம் போதும் கரெக்டாக இருக்கும். அப்படி 2 நிமிஷத்தில் ஆவி வரலைன்னா நீங்கள் ரொம்ப வெயிட்டாக ஏதோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், வரலைன்னா நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க தாராளமாக. ஆவி வரலாம், லோ ஃப்ளேம் பண்ணிடலாம். ஆமாம் அப்துல், இது எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும் ஆவி, இது ஃபாஸ்ட் ஹை ஃப்ளேம் வச்சு? 2 மினிட்ஸ். ஓகே, 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சோம் பாருங்கள், ஆவி வருது, லோ ஃப்ளேம் கஷ்டமா. அவ்வளோதான், 15 நிமிஷம் நானும் அப்துல்லும் போய் ரெஸ்ட் எடுத்து டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். அப்துல், எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும், 15 நிமிஷம் ஆயிருக்குமா? ஓப்பன் பண்ணிடலாமா? இப்படி திறப்போம். ஏன் அப்துல் இப்படி திறந்தோம், ஆவி அடிக்காம? தட்டில் வந்து நிறைய தண்ணி இருக்கும், இப்படி திறந்தோன்னா தண்ணியும் வெளியே வந்துடும், அதே நேரத்தில் ஆவியும் அடிக்காது. இப்படி தூக்கும்போது என்ன, ஃபுல் அனல் வந்து இந்த கையில் ஃபுல்லாக பட்டுச்சுன்னா அப்படியே தோல் ஒரு மாதிரி உறிஞ்ச மாதிரி ஆயிரும். நிறைய தடவை நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இப்போது ஒரு சைட்லேருந்து அப்படியே பெரட்டும். ஓகே, கரெக்டாக இருக்கா? பக்கா பாய். ரைஸ் பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, அதே நேரத்தில் குழையில் ரஃபாகவும் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ கீழே தண்ணி நிற்கிதான், இப்படி நவுட்டி இப்படி பார்ப்போம். தண்ணி இல்லை, சுத்தமாக ட்ரை, கரெக்டாக 15 நிமிஷம். ரைட்டா, இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோம். அடுப்பு அது மாதிரி ஆஃப் பண்ணிடுவோம். ஆமாம், அனுப்பிச்சிடுவோம். இப்போ சாப்பாடு எப்படி கழுறதுன்றது இந்த வீடியோவில் காமிச்சிடலான்றேன். இப்போ ஃபுல்லாக மேலே சாப்பாடு இருக்குது இல்லையா, தட்டு பிடிங்க அப்துல். இப்போ ஃபுல்லாக ரைஸ் இருக்குது. இப்போ கறினா பாட்டமில் தான் இருக்கும், கால் டப்ராக்கு கீழே தான் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா சைட்லேருந்து நோண்டு கறி எடுக்கக்கூடாது. சட்டி அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ரைஸ் எல்லாம் எடுத்து ஒரு சைடு மேலே இப்படி போடணும், போட்டுட்டு கீழேருந்து அப்படியே பெரட்டணும். பெரட்டி இப்படி மறுபடியும் மேலே இருக்கிற ரைஸை கீழே கொஞ்சம் தள்ளி விட்டு. இது பாஸ்மதியாக இருந்தாலும் இதே ஸ்டைல், இதே ஸ்டைல் தான். இப்போ என்ன ஆகுனா, ஒரு சைட்லேருந்து அப்படியே மசாலா ரைஸ் அண்ட் கறி காலி பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த சாப்பாடெலாம் சூடாக இருக்கும். இன்கேஸ் நம்ம சாப்பிட்றோம், சில பேர் வந்து ஒரு மணி நேரம் கழித்து வர போகிறாங்க அப்படின்னா, நம்ம தட்டு முடி வச்சோன்னா இந்த சாப்பாடெலாம் சூடாகவே இருக்கும். மொத்தமாக கலரக்கூடாது. கேக் மாதிரி ஓரமாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். வருது இல்லை ஒன்றா சேர்ந்து மசாலா நம்மளுக்கு? ஆஹா,
இப்போ டேஸ்ட் பண்ணுவோமா அப்துல் பண்ணிடுவோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோமா ஆஃப் பண்ணிடுவோம் எப்பவுமே வீட்டில் வேலை முடிஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப முக்கியமானது சாப்பிடுவோமா மட்டன் பிச்சு காட்டுங்க அப்துல் மட்டன் சூடாக இருக்கு அதனால தான் உங்களை சொன்னேன் பாருங்க பை எப்படி மட்டனும் நல்ல சாஃப்ட்டு ஆயிடுச்சு அதே நேரத்தில் ரைஸும் சாப்பிடும்போது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ரைஸ்க்கு அப்துல் பிரியாணி ரெடி ஆனோடனே அப்படியே வாயடைஞ்சு போயிருக்கார் எப்படா வீடியோ முடியும் எப்போ சாப்பிடுவோண்ணே அப்படின்னு சரி பொறுமையாக நம்ம ஃபேன்லாம் போட்டு ஃப்ரீயாக உட்காந்து கீழே சாப்பிடுவோம் இதே மாதிரி ஆம்பூர் ஸ்டைல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் அவுட்புட் நல்லா வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்